கோபத்துடன் பேரன்பாக எம்டன் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படமான ஜெயிலர் படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஜெயிலர் படம் நெல்சன் இயக்கியிருக்காரு. தென்னிந்தியாவில் முக்கியமான ஸ்டார்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வட இந்தியாவிலும் ஒரு ஸ்டார் நடிச்சிருக்காங்க, ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு, இது பரவலான பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் நடிப்பார், அது ஒன்றும் உங்களுக்கு சொல்லி தேவையில்லை. கதை நல்லா இருக்கானாக்கா அது சொல்லித்தான் நம்ம ஆகணும். கதை எப்படி இருக்குது, கதை சொல்லான்னு பார்த்தாக்கா கதை நிறைய இடத்துல கந்தலாகி போயிருக்கு. சரி ரைட்டு, அதை வந்து டைரக்டர் வந்து திரைக்கதை மூலியமாக ஒட்டியிருக்காரு. அந்த ஒட்டின திரைக்கதையாவது நல்லா ஒட்டியிருக்காருன்னு பார்த்தாக்கா அங்கங்கே தெரியுது அது. சரி ரைட்டு, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். படம் எப்படி இருக்குது, படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ரசிகர்களுக்காக சொல்லலாம், ஆனால் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கமல் பாஷையும் சொல்லலாம். நல்லா இருக்கிறது என்னென்னு பார்க்கலாம், நல்லா இல்லைன்றது பார்க்கலாம். நல்லா இருக்குனாக்கா சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு நல்லா இருக்குது. இந்த வயசுலேயும் அந்த அவருடைய கண் பார்வை, முக பாவனைகள், அந்த ஆக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமரா ரஜினி சாரை சுற்றி சுற்றி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. மியூசிக் அனிருத் பாட்டை கிளப்பியிருக்காரு. நெல்சன் படத்தை இயக்கியிருக்காரு. திரைக்கதையில் நிறைய ஓட்டை போட்டு வச்சுருக்காரு. மற்றபடி இந்த அப்பா போலீஸ் மக கடைசியில் வில்லனாக வருது, இல்லை தங்க பதக்கம் காலத்தொட்டு இருக்கிற சீன் தான். மற்றபடி இதில் நம்ம என்ன ப்ளஸ்ன்னு சொன்னாக்கா ரஜினி சார் மட்டும்தான் ப்ளஸ், அனிருத் மட்டும்தான் ப்ளஸ். நெல்சன் ஏற்கனவே வந்து பீஸ்ட் படத்தில் ரெண்டு கருத்து இருந்தது, அதே கருத்து தான் இந்த படத்துலையும் இருக்குன்றது என்னுடைய பார்வை. இது ஒரு புறம் இருக்கட்டும். தமன்னா டான்ஸ் நல்லாயிருக்கு, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான், நல்லாயிருக்கு. மற்றபடி தமன்னாவுக்கான கேரக்டர் கூட அந்தளவுக்கு இல்லை, அதுவும் மைனஸில் தான் போய் முடியுது. யோகி பாபாவுடைய வரவும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோன்னாக்கா நெல்சனுக்கு ஒரு படத்துக்கு அடுத்த ஒரு நேர்மறையான கருத்துக்களுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய கால்ஷீட் கிடைக்குது. அதனுடைய கதை திரைக்கதையெல்லாம் எப்படி இருந்திருக்கணும்னாக்கா உண்மையிலே ராவான ரவுடி மாதிரி இருக்கணும் சொல்லுவாங்கல்ல. ஜெயிலர் செம டைட்டில், சூப்பர் ஸ்டார் செம ஹீரோ. அதுக்கடுத்து கேரக்டர்லாம் பாருங்கள், கேரளாவுடைய சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கர்நாடகாவுடைய ஒரு சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமார் அவர் இருக்கார், நம்ம ஈஸ்வர் இப்படி, அப்புறம் நம்ம ஆந்திராவில் வந்து அந்த சுனில், பயங்கரமான கேரக்டர்லாம் படத்துக்குள்ளே இறக்கி அந்த கதை எப்படி போயிருக்கணும், திரைக்கதை எப்படி போயிருக்கணும். இது நம்ம சொல்லும்போதே ராவான ரவுடின்னு எதுக்கு சொன்னாக்கா படம் ராவாக இருக்கணும், ராவா இல்லை ரா ரான்ற மாதிரி தான் இழுக்குது சில இடத்துல. அந்த இடத்துல வந்து ரஜினி சார் வந்து அதை தூக்கி நிமித்துறாரு. மற்றபடி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தேடினாக்கா தேடிட்டே இருக்கணும், என்ன சொல்லலாம் என்ன சொல்லலான்னு, ஆனால் எல்லாமே சொல்கிற மாதிரி இல்லை. அந்த மகனுக்காக இவர் எடுக்கிறாரு, அவ்வளோ பெரிய சேலஞ்சு, ஆனால் திரைக்கதையில் அது இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் வந்து அடுத்து மூணு மார்டர் பண்ணுறாரு, அதுக்கான போலீஸ் என்கொயரியோ போலீஸ் அந்த காவல்துறை கண்டன முறையோ எதுவுமே காணோம். திரைக்கதையில் அந்த அப்படியே ஒரு சைடாகவே போத வேண்டி அடுத்த பக்கத்தை காட்டல. இப்போ திரைக்கதைனாக்கா ஒரு திரைக்கதை ஒரு பக்கம் போவோம், சைடு கேரக்டருடைய வளர்ப்பு வளர்ந்தது இதெல்லாம் காட்டணும்ல. ரெண்டு மூணு மாடல் நடக்குது, அதை பற்றியான எந்த விதமான கேரக்டருமே இல்லை. அவர் ஜெயிலருக்கான ஒரு ரஜினி சாருடைய பிகினிங் ஸ்டோரி சொல்கிறாங்க, அது கூட எடுத்து வைக்கிற மாதிரியே இருக்குது, கண்டி அங்கே வளர்ந்த மாதிரி தெரியல. எடுத்து வச்சா எப்படி இருக்கும், வளர்ந்தா எப்படி இருக்கும்னு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல, எடுத்து வச்ச மாதிரியே தான் எல்லாமே வருது, கண்டி ஒரு ரியல் பர்ஃபார்மன்ஸு காணும். ஏன்னா மோகன்லால் வராரு, ஜாக்கி ஷெராப் வராரு, சிவராஜ்குமார் வராரு, நல்ல சுனில் வராரு. சுனில் வர்றது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக தெரியுது, ஏன்னா மோகன்லால் ஏன் தெரியலக்கா மிகப்பெரிய ஸ்டார், அவரே சைடு கேரக்டர் மாதிரி வந்து போகுது. அவ்வளோ பெரிய நடிகர் வர கேரக்டராக தெரியல, இதுக்கு வேறு யாராவது கூட போட்டு ஃபுல்லப் பண்ணிக்கலாமோ அப்படின்ட்டு தான் தோணுது. கண்டி எல்லாமே வந்து வந்துட்டு போகிற சைடு கேரக்டராக இருக்குது, மிகப்பெரிய ஸ்டாருங்க, ஸ்டார் வேல்யூ அந்த படத்தில் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி மியூசிக் நல்லா இருக்குது,
ரஜினி சார் இளமையாக அந்த ஜெயிலர் கேரக்டருக்கு வர இளமையான சீன் பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருக்கு, அது நல்லா இருக்கு. ரம்யா கிருஷ்ணன் வராங்க, நெஞ்சில் நிற்கல. மருமக சீன் சுத்தமாக ஈடுபடவே இல்லை. மகனுடைய சீன் கூட அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம ஏற்கனவே பல படத்தில் பார்த்துட்டோம். கடைசியில் வந்து வில்லனாக ஆகிறது அதெல்லாம் நம்ம பழைய படத்தில் நிறைய படத்தில் பார்த்துட்டோம். அதை கூட எடுத்து வச்ச மாதிரியே தெரியுது. இல்லை அந்த விநாயகன் வில்லன் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் நெஞ்சில் நிற்கிது. ரஜினி சாருக்கு அப்புறம் அந்த அவருடைய கேரக்டர் நெஞ்சில் நிற்கிது. மற்றபடி யாருதுமே நெஞ்சில் நிற்கல. திரைக்கதை வந்து ஜெயிலருக்கான கதை இருக்கானாக்கா அது நெல்சனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன கதை இருக்குன்னு. ரசிகர்கள் கொண்டாடுவாங்க, ஆனால் எத்தனை நாள் கொண்டாடுவாங்கன்றது வர நாட்களில் தான் தெரியும். ரொம்ப நாள் கொண்டாடுவாங்களா இல்லை அடுத்தடுத்த ஷோக்கில் தான் தெரியும். இப்போ இந்த ஜெயிலர் படத்தில் ஒரு ஜெயிலர்ன்ற டைட்டில் ஏன் வந்தனாக்கா அவர் ஒரு ஜெயிலராக இருக்கார், பீகார் ஜெயிலுடைய முக்கியமான ஜெயிலராக இருக்கார். அந்த ஜெயிலில் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரிலாம் சீன் வருது. ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்த முக்கியமான கேரக்டர்லாம் யாரெல்லாம் பார்த்தனாக்கா அந்த ஜாக்கி ஷெராஃபு, சிவராஜ்குமார், மோகன்லால் இவங்க தான் அங்கே இருந்திருக்காங்க. அது மூலிமா தான் இவருக்கு அந்த லிங்க் வந்திருக்கு. இவர் ஒரு நல்ல ஜெயிலராக இருந்திருந்தார்னு வச்சிங்களேன், அந்த ஜெயிலரில் வேறு திருத்தி இங்கே வந்து திருந்தி வாழ்கிற மாதிரி தெரியல. அந்த ஜாக்கி ஷெராஃப் அதே வேலை தான் பார்க்குறாரு. சிவராஜ்குமார் திருந்துற மாதிரி சொல்கிறாரு, ஆனால் அதில் கொஞ்சம் சாயில் இருக்குது திருந்தாத மாதிரி. மோகன்லால் சுத்தமாக திறந்துன மாதிரியே தெரியல. அந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியலுமே அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவர் அந்த ரோலையும் அந்த ரோலு சரியாக பண்ண மாதிரியும் அந்த நெல்சன் மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டலை. ஜெயிலர் தான் படத்தோட டைட்டிலு, அந்த ஜெயிலர் ரோலை காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன எஃபெக்ட் போட்டாருன்றதுக்கான எஃபெக்ட் நம்ம பார்த்தவங்களுக்கு பார்த்தாக்கா அந்த மூணு கேரக்டருமே அதே ரோலில் தான் இயங்குற மாதிரி தெரியுது. அடுத்து வந்து அந்த வில்லன் யாருன்றது இவருக்கு தெரியுது. இவரே ஒரு பெரிய அதிகாரி தான். இதை நேரடியாகவே இவர் எங்கேயும் கொண்டு போன மாதிரியே தெரியல. அதுலேயும் திரைக்கதையில் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. இது பல கொலாப்ஸ் இருக்குது இந்த திரைக்கதையில். இது எல்லாமே எங்கே காணாமல் போகுதுனாக்கா ரஜினி சாரோடைய அவர் பின்னாடியே போகிற அந்த கேமராவில் நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனால் நிறைய கொலாப்ஸ், அதெல்லாம் மக்கள் பார்த்தாங்கனாக்கா வேறு மாதிரி பார்ப்பாங்க. பார்க்காம சூப்பர் ஸ்டார்ன்ற இது பின்னாடியே போனானா தெரியாது. நிறைய இருக்கு எப்படின்னு கேட்டிங்கனாக்கா யாருக்குமே சரியான முறையில் கேரக்டரெல்லாம் பெரிய பெரிய ஆக்டர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் வேல்யூ இருக்கான்னு பார்த்தாக்கா எல்லாமே ஒரு மழுப்புலாகவே இருக்குது. அது ஒர்த்து இல்லை அப்படிதான் தெரியுது. இது என்னுடைய பார்வை, மற்றவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லா ரோலுடைய கேரக்டருமே அவங்க வந்து அதை ஃபுல்லப் பண்ணிட்டு போன மாதிரி தெரியல, வந்து போன மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி தான் படமும் வந்து போன மாதிரி தான் இருக்குமா இல்லை இந்த ஜெயிலர் ஜொலிக்குமான்றது இப்போ அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரியும். இப்போ இந்த படத்துக்காக ஆடியோ லான்ச்சு ஒன்று நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இதில் பாட்டு அந்த காமலா பாட்டை தவிர வேறு பாட்டே இல்லை. இன்னொன்று என்ன, ரஜினி சாருடைய மிகப்பெரிய படத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டான கொடுத்த படத்தை தான் பார்த்திங்கனாக்கா அவர்கள் ஓப்பனிங் சாங் இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங்கே இந்த படத்தில் நெல்சன் சொதிப்பிச்சிருக்கு. அப்படி அது கொடுத்தாங்களுக்காண்டி இந்த படத்தில் அந்த ஒரு பாட்டை தவிர மற்ற பாட்டுங்களே இல்லை. அது மிகப்பெரிய இந்த படத்துக்கு மைனஸாக தான் போய் முடியுன்றது என்னுடைய கருத்து. அடுத்து இந்த படத்தில் அவங்க பையன் வந்து கடைசியில் ஒரு நேர்மை இல்லாத அதிகாரியாக காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம இந்த படத்துக்கு தேவையில்லாதது தான். அடுத்து இன்னொன்றுனாக்கா பையனே தவறு பண்ணாலும் அவன் வந்து தண்டனை அவனுக்கு கிடைச்சாகணுன்றத வந்து அந்த ரஜினி சார் கேரக்டர் சொல்லுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற மாதிரி நெல்சன் நினச்சிருக்கலாம். அதை விட டிஃப்ரெண்ட்டு கிடையாது, அரைச்சமாகுதா இது எல்லாமே. அவனை அந்த அந்த பையனோட கேரக்டரை நெகட்டிவாக காட்டணும்னா அரைச்சமாகுதான். இதுக்கு நேர்மைக்கு நேர்மையாக அது தண்டனை கிடைக்கணுன்றதும் நெகட்டிவாக அது மக்கள்கிட்ட போயிருக்கும். அது கூட ஒரு அழுத்தமாகவே இல்லை. என்ன கேட்டாக்கா இது நிறைய சொதப்பலு காரணம் டேரக்டர் தான். ஏன்னா இது டேரக்டர் தான் இந்த கதையோட ஹீரோவாக வருவார். ஹீரோ கிடையாது, இந்த கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற ஹீரோ டேரக்டர் தான். நிறைய சொதப்பல் இருக்குது. ரஜினி சார் நம்பி மட்டும் அவர் எடுத்திருக்காரு. அது எப்படி போகுதுன்றத வர காலங்களில் தான் பார்க்கணும். ஏன்னாக்கா மிக ரஜினி சாருடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸில் ஒன்று வந்து ஓப்பனிங் சாங்கு, அதுவும் இதில் இல்லை. ஆனால் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, அதை ஏன் அவங்க முழுசாக ப்ளே கொடுக்கலன்னு தெரியல. அது கூட வந்து
கொஞ்சம் நெகட்டிவாக தான் போய் முடியும். அடுத்து இது நிறைய நெகட்டிவ் இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் போகிறது வந்து ரஜினி சாருடைய அந்த ட்ராவலிங்கே கேமரா போகிறதுனால தெரியலன்ற மாதிரி மக்கள் போகுமா, இல்லை மக்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. போக பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து நம்ம ஆடியோ லான்ச்சில் பேசினார், மதுவால் தான் எனக்கு வந்து ரொம்ப மாதிரி மது பற்றி கொஞ்சம் பேசினார். அப்போ அந்த பேசுகிறவர் அந்த படத்தில் அந்த சீனை வந்து தவிர்த்துருக்கலாம், அந்த சீனும் நடிச்சிருக்காரு. புகைப்பிடிக்கிறது கூட ஏற்கனவே அவர் வந்து கொஞ்சம் இஷ்யூவான விஷயந்தான், அதையும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் திரையில் பண்ணிடுறாங்க, மற்ற அட்வைஸ் பண்ணும்போது ஈஸியாக அட்வைஸ் பண்ணிடுறாங்க. இது எங்கேயோ ஒரு அவருடைய ஸ்டார் வேல்யூவுக்கு அந்த பெரிய நடிகர்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்த இடிக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு வியாபார யுத்தம் கூட விட்டுடலாம், அது கூட நம்ம கடந்து போயிடலாம். மற்றபடி நெல்சன் அந்த காமெடி வந்து அவருக்கு டாக்டர் படத்தில் மட்டும்தான் கை கொடுத்துருக்கு, பீஸ்டோலையும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கன்ற மாதிரி எனக்கு தெரியல, மற்றவங்க அவருடைய ரசிகர்களுக்கும் பொதுமக்கள் பார்வை விடலாம், அதை கூட செட் ஆகலை. கதையில் சூப்பர் ஸ்டார் இருக்கலாம், சூப்பர் ஸ்டாரே கதையாகிட்டால் எப்படி இருக்குமுன்றது வந்து எனக்கு தெரியல. ஒரு கதையில் சூப்பர் ஸ்டார் இருந்தால் அது ஓகே, சூப்பர் ஸ்டாரே கதைனாக்கா எப்படி? அப்படி தான் இன்றைக்கி ரஜினி சாருக்கு பெரும்பாலும் இந்த பாட்ஷா, அண்ணாமலை, முத்து இது மாதிரி படங்கள்லாம் கொஞ்ச நாட்களாகவே வர படங்கள்லாம் அமையலன்னு தான் எனக்கு தெரியுது. அவருடைய ஸ்டார் வேல்யூவை வச்சு தான் இவங்க வரலை கண்டி, ஸ்டார் வேல்யூவை ஒரு ஸ்டாரை கதைக்குள்ளே கூட்டு வரோம், அதுக்கான வேல்யூ கதையில் இருக்கான்னு டேரக்டர்லாம் பார்க்க மாட்றாங்க. வேல்யூவான ஸ்டாரை கூட்டு வரன்னு மட்டும்தான் கதை எழுதுறாங்க, அது வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸாக போய் நிற்காது, மைனஸில் தான் போய் நிற்கும். மற்றபடி இல்லை நம்ம நிறைய குறைகளை சொல்கிறதுக்குன்றது நம்மளுடைய கருத்து இல்லை, நிறைகளும் இருக்குது, நிறைகள் இல்லாமலும் படம் இல்லை. நிறைகள்லாம் கேட்டிங்கனாக்கா ரஜினி சார் தான் நிறை, அனிருத் நிறை தான் அவருடைய ரோல் அவர் பண்ணிட்டார். கேமரா ஓகே, ஆக்ஷன் ஓகே, மற்றபடி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு விருந்துக்கு போகிறோனாக்கா பொறியியல் மாதிரி தான், அந்த இலையில் வைக்கிற பொறியியல் மாதிரி தான். திரைக்கதை அந்த ஸ்டார் தான் வந்து முக்கியமான உணவு மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் இதில் அந்த உணவுடைய சுவை கம்மியாக இருக்குன்ற மாதிரி என்னுடைய பார்வை. மற்றபடி படம் பார்க்குறது வந்து குடும்ப பாங்கானவங்களும் பார்க்கலாம், அவருடைய ரசிகர்களும் பார்க்கலாம், மற்றவங்களும் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் திருப்தி இருக்கானாக்கா என்னை கேட்டால் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான் இந்த படத்துடைய ப்ளஸ் ஆர் மைனஸ். இதுக்கு ரேட்டிங் கொடுக்கறதுனா நம்ம கிடையாது, பார்க்குற பொதுமக்கள் தான் ரேட்டிங் கொடுக்கணும், ரேட்டிங்கு நம்ம போ விருப்பம் கிடையாது. ரேட்டிங் எனக்கிட்ட தவறு தான், ஏன்னாக்கா ஒருத்தவங்க பார்வை ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். இது என்னுடைய பார்வை, இன்னொருத்தவங்களுடைய பார்வை மாறுபடும். நான் ரேட்டிங்கில் 5 சொல்கிறேன்னு வச்சிங்களேன், மற்றவங்க 5-4 சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை மாறுபடும். ரேட்டிங்கில் எனக்கு விருப்பம் கிடையாது, ரேட்டிங் என்னுடைய ரேட்டிங்கும் கணக்கு கிடையாது, அவங்கவுங்களுடைய பார்வை தான் அவங்கவுங்களுடைய ரேட்டிங். ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு ஏற்ற கதை இந்த படத்தில் இல்லைன்றது என்னுடைய ஆழமான கருத்து. நெல்சன் ஒரு யாரை ஏக்கிறன்ற எய்ம் அவருக்குள்ளே இருந்தான்னு தெரியல, இருந்திருந்தால் அது அவருடைய பார்வை தவறு, ஏன்னா அது கூட அவர் மிஸ்டேக் நிறைய படுகிறார் தான் என்னுடைய பார்வை. ஜெயிலர் எனக்கு ஒன்றும் தெரியல.